இப்படி சிக்கலாமா அம்மணி? ஒரே வீடியோவால் தொக்காக சிக்கிய மதிவதனி வேற லெவல் சங்கதி. திமுக தனக்கு கீழ்பல பேச்சாளர்களை வைத்து எதிர்கட்சிகள் அனைவரையும் விமர்சனம் செய்து வருகிறது என்றும், அப்படி சிலர் பேச்சாளர்களாகவும் சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் திமுகவிற்கு சாதகமான கருத்துக்களையும், திமுகவை எதிர்த்து எவரேனும் கேள்வி கேட்டால் அவர்களுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து திமுகவிற்கு ஆதரவு அளித்து வருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் பலரை கூற முடியும். சிலர் பத்திரிகையாளராக இருந்தும் கூட திமுக கட்சிக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கும் யூடியூப் சேனல்களை தொடங்கி பல வீடியோக்களை பதிவிட்டு வருகின்றனர். அவர்களின் முக்கிய வேலையே திமுகவிற்கு ஆதரவாக பேசுவது, பாஜகவை எதிர்ப்பது. திமுகவிற்கு எதிராக யாரும் கேள்வி எழுப்பினால் அவர்கள் குறித்து தேவையில்லாத கருத்துக்களை பரப்புவது என இணையத்தில் பல செயல்கள் நடைபெறுவதாக அரசியல் விமர்சகர்களே கூறும் அளவுக்கு நடக்கிறது. அந்த வகையில் ஒரு பெண் பேச்சாளரான மதிவதனி திமுகவிற்கு ஆதரவான கருத்துக்களை எங்கும் தெரிவித்து வருவார். அதாவது, ஏதேனும் யூடியூப் பேட்டி என்றாலும் சரி, மேடை பேச்சு என்றாலும் சரி, எங்கும் எதிலும் திமுக என்பது போன்று அனைத்திலும் திமுகவிற்கு ஆதரவான கருத்துக்களையே தெரிவித்து வருவார். ஆனால் அப்படி இவர் கூறும் சில கருத்துக்கள் திமுகவிற்கு சில நேரங்களில் விமர்சனங்களையும் பெற்று தருகிறது. அதாவது, ஒரு முறை மதிவதனி மேடை பேச்சில், இன்றைய காலகட்டத்தில் பல இணையதளங்கள் செயலிகள் உள்ளது, இதே போன்ற ஒரு செயலியோ தொழில்நுட்பமோ கலைஞர் இருந்த காலத்தில் இருந்திருந்தால் அவரும் தனது கருத்தை பரவலாக முன்வைத்து அதிக ரசிகர்களையே பெற்றிருப்பார் என பேசினார். இன்னும் தெளிவாக கூறப்போனால், இன்றைய காலத்தில் இருக்கும் ட்விட்டர் கலைஞர் இருக்கும் காலத்தில் இருந்திருந்தால் அதில் பல கருத்துக்களை கலைஞர் பதிவேற்றியிருப்பார், அவற்றை பலரும் பார்த்து கலைஞருக்கு ரசிகராக மாறியிருப்பார்கள் என்ற கருத்தை முன்வைத்தார். இதற்கு பல விமர்சனங்கள் எழுந்தது. ஏனென்றால், கலைஞர் இருந்த போதும் ட்விட்டர் இருந்தது, ட்விட்டரில் கலைஞர் இருந்திருக்கிறார் என்பது தெரியாமல் திமுகவை ஆதரித்து பேச வேண்டும் என்ற நோக்கில் ஏதோ ஒரு கருத்தை கூறிக்கொண்டிருக்கிறார் மதிவதனி என கமெண்ட்கள் பறந்தது. இந்த நிலையில் இதுபோன்று சற்று யோசிக்காமல் ஒரு தவறான கருத்தை முன்வைத்து பல விமர்சனங்களையும் பெற்று வருகிறார். அதாவது, உங்களில் யார் முதல் எழுத்தாளர் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட மேடை பேச்சில் கலந்து கொண்ட மதிவதனி, எட்கேடுவானா என்கின்ற பெண்மணிதான் முதல் பெண் எழுத்தாளர் என்று கூறி, யார் அந்த எட்கேடுவானா என்றால் கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிமு 23rd century பிறந்தவர், அப்போ நமக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு வருடம் வித்தியாசம் உள்ளது என்றால் 4300 years முன் பிறந்தவர் எட்கேடுவானா என்று பேசியிருந்தார். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, கிமு 23rd century 2023rd இடைப்பட்ட காலம் என்பது 2046 years மட்டுமே. ஆனால் இவர் 4300 years என்று கூறியிருக்கிறார். கிமு 23rd 2023rd வேறுபாடு தெரியாத திராவிடத்தற்குறி மதிவதனி என இணையதளங்களில் இவரை சரமாரியாக விமர்சித்து வருகின்றனர். இப்படி கிமு கிபியின் வித்தியாசம் தெரியாமலேயே மேடையில் திமுக பேச்சாளர் உளறி கொட்டியது இணையத்தில் வைரலாகி வருகிறது. எட்கேடுவானா என்ற பெண்தான் உலகின் முதல் எழுத்தாளர். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிமு 23rd century பிறந்தவர். இப்ப நமக்கும் அவங்களுக்கு எவ்வளவு கேப்னு கேட்டீங்கன்னா, 4300 years முன் பிறந்தவர் எட்கேடுவானா. எட்கேடுவானா யார் அப்படின்னீங்கன்னா, மெசபடோமியா எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு ஈராக்கோடு நெருங்கிய அந்த பகுதியில் இருந்த அரசர். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மன்னன் ஆட்சியை பிடிக்கின்ற போது அக்காடியா என்ற மொழி பேசக்கூடியவர்களும் சுமேரியா மொழி பேசக்கூடியவர்களும் சேர்ந்து அந்த ஆட்சிக்கு கீழே வராங்க. அப்ப அந்த மன்னன் என்ன பண்றாருன்னா, அக்காடியா மொழி பேசக்கூடியவரும் சுமேரியா மொழி பேசக்கூடியவரும் இணைகின்ற போது இந்த மன்னனுக்கு புரியுது, தனித்தனி மொழி பேசினால் இவர்களை